மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மற்றும் மயிலாடுதுறை தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவிப்பதற்கான முடிவானது தொடர்ந்து தாமதமாகி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இன்னைக்கு நெல்லை வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரைய மேற்கொள்ள இருக்காரு, ஆனால் அங்கே என்னவோ இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர் வந்து அறிவிக்கப்படவே இல்லை. எதனால இந்த தாமதம்? இதனால கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகளும் சிக்கலும் ஏற்பட்டிருக்கிறதா புரிஞ்சுக்கலாம். பிரியதர்ஷினி, தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் முதலாவதாக பேச்சுவார்த்தையை தொடங்கினார்கள். தொகுதி பங்கீடு முடித்து அதே போன்று கூட்டணி கட்சிகளுக்கான வேட்பாளர் அறிவிப்பும் முடிந்து தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் இன்னும் 2 தொகுதிகளுக்கான வேட்பாளர், அதாவது மயிலாடுதுறை திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளரும் அதே போன்று விலவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிப்பு இன்னும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 5 டெல்லியில் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஆலோசனை செய்ததற்கு பிறகு கடந்த சனிக்கிழமை 7 நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு செய்யப்பட்டது. இதில் மயிலாடுதுறை மற்றும் திருநெல்வேலி இந்த 2 நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் இறுதி செய்வதில் தொடர்ச்சியாக இழுபறி நீடித்து வருகிறது. இதன் காரணமாக திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தங்களுடைய தொகுதியில் வேட்பாளர் யார் என்று தெரியாமல் இருக்கிறார்கள். அதே போன்று எந்த வேட்பாளருக்காக தொகுதியில் வாக்கு சேகரிப்பது, செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்த முடியாமல் இருப்பது உள்ளிட்ட சிக்கல்களை திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் அந்த சிரமத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடந்த 4 முன்னதாகவே தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்திற்காக, அதாவது வேட்பாளர்களை ஆதரித்து சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கான பட்டியல் வெளியிடப்பட்டது. இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி இந்த 2 நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்காக திட்டமிட்டு இருக்கிறார்கள். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை விஜய் வசந்தை நேரடியாக ஆதரித்து பரப்புரை செய்ய இருக்கிறார். ஆனால் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இதனால் கூட்டணி கட்சியினர் வேட்பாளர் யாருக்கு வாக்கு சேகரிப்பது என்ற சிக்கல் இன்னமும் நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி தொகுதியில் அதாவது விருப்பம் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதிக அளவுக்கான எண்ணிக்கையில் கேட்பதால் அங்கு வேட்பாளரை தேர்வு செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதாவது பீட்டர் அல்போன்ஸ், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமசுப்பு, அதே போன்று மாநில பொருளாளராக இருக்கக்கூடிய ரூபி மனோகர் உள்ளிட்டோரும், அந்த மாவட்ட நிர்வாகியாக இருக்கக்கூடிய பால்ராஜ், ராபர்ட் புரூஸ் இவர்களுக்கிடையே வேட்பாளர் தேர்வு செய்வதில் இழுபறி நீடிப்பதாக தெரிவிக்கிறார்கள். அதே போன்று பால்ராஜ் வேட்பாளராக தேர்வு செய்வதற்கு அந்த மாவட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதே போன்று மயிலாடுதுறை தொகுதியிலும் ஏற்கனவே சிட்டிங் எம்பியாக இருந்த திருநாவுக்கரசர் அந்த இடத்தில் போட்டியிடுவதற்காக கேட்கிறார். அதே போன்று பிரவீன் சக்கரவர்த்தி, மீரா உசேன், அதே போன்று மணிசங்கர் ஐயர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர் உள்ளிட்டவர்கள் பலர் போட்டியிட விருப்பம் தெரிவிக்கக்கூடிய காரணத்தால் இந்த பட்டியலை இறுதி செய்வதற்காக தொடர்ச்சியாக தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாகவே கூட்டணி கட்சிகளுக்கு நெருக்கடியும் ஏற்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளிடம் கேட்கும்போது இன்று பட்டியல் வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கிறாங்க. பிரியதர்ஷினி, நிச்சயமா நாளை மறுநாள் வேட்பு மனுக்கான தாக்கல் செய்வதற்கான இறுதி நாளா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நிலையில இன்னும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நெல்லை மற்றும் மயிலாடுதுறை தொகுதிகளுக்கு அறிவிக்கப்படாமல் இருக்காங்க. நீங்க குறிப்பிட்ட மாதிரி இந்த பட்டியல் இன்னைக்கு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000-க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024 நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.